Hi students, today's topic is radioactivity. So actually this is a process, it's not a device. இது ஒரு device கிடையாது, இது ஒரு process. So இது ரெண்டா பிரிப்பாங்க, artificial radioactivity, the next வந்து natural radioactivity. So natural radioactivity வந்து first explain பண்ண யார் அப்படின்னா Henry Becquerel. ஹென்ரி பெக்கரல்ங்கிறவர் தான் ஃபர்ஸ்டா வந்து ரேடியோஆக்டிவிட்டிங்கிற ப்ராசஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஸோ இந்த 20th செஞ்சுரி இல்லையா, பிகினிங் ஆஃப் த 20th செஞ்சுரி. ஸோ அட் த மிடில் ஓகே, ஸோ 1932-34 அந்த ரேஞ்சில் வந்து ஆர்டிஃபிஷியல் ரேடியோஆக்டிவிட்டியை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார் யார் அப்படின்னா ஐரேனி கியூரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து மேரி கியூரி அண்ட் பியரி கியூரியோட வந்து டாட்டர் அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா. ஸோ அந்த ஃபேமிலி வந்து ஃபுல்லாகவே வந்து இந்த ரேடியோ ஆக்டிவிட்டி ப்ராசஸில் வந்து ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க. ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து ரெண்டு ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸை ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க. ஸோ அதில் ஒன்று வந்து என்ன அப்படின்னா ரேடியம், இன்னொன்று வந்து பொலோனியம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆக்சுவலி தேர் ஃப்ரம் வாட் போலந்து, அவங்க போலந்து கண்ட்ரியை சேர்ந்தவங்கிறதுனால ஒரு ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸுக்கு வந்து போலந்துன்னு வச்சாங்க. ஸோ இந்த ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னாலே அது வந்து நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் தான் ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணுவாங்க. நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ்னால் அது கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன் அப்படின்னா அட்டாமிக் நம்பர் ஷுட் பி கிரேட்டர் தேன் 82 இல்லையா. ஸோ அதுக்கு முன்னாடி அட்டாமிக் நம்பர் கம்மியாக இருக்கிற வரைக்கும் அந்த நியூக்ளியஸ் அந்த ஆட்டம் ஸ்டேபிளாக இருக்கும்னு சொல்லுவாங்க. எப்போ கிரேட்டர் தேன் 82 இருக்குதோ அப்போ அந்த ஸ்டேபிள் நியூக்ளியஸ் வந்து எதா மாறுது, அன்ஸ்டேபிள். த ரீசன் இஸ் the radioactive substance, right, I mean the elements which are having the atomic number greater than 82, which emits what? Radiations such as alpha, beta, gamma rays, right, spontaneously. அதாவது atomic number greater than 82 க்கு மேலே இருக்கக்கூடிய 82 and above இருக்கக்கூடிய substance என்ன பண்ணும், தானாகவே என்ன பண்ணும், ஆல்பா பீட்டா காமா ரேஸ் இந்த மாதிரி ரேடியேஷன்ஸ் வந்து எமிட் பண்ணும்போது கண்டிப்பா எனர்ஜி லெவல் ரெடியூஸ் ஆகுது. மாஸ் நம்பர், அட்டாமிக் நம்பர், எவ்ரி திங் இஸ் சேஞ்ச். ஸோ அதனால என்ன ஆகுது அப்படின்னா அந்த நியூக்ளியஸ் வந்து அன்ஸ்டேபிளா மாறிடுது. ஸ்டேபிள்ல இருந்து எதா மாறிடுது, அன்ஸ்டேபிள் ஓகேவா. சரி, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து த தியரட்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன், ஐ மீன் அட் வெரி ஃபர்ஸ்ட் த ஃபினாமினன் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி இட் வாஸ் கிவன் பை மிஸ்டர் ஹென்ரி பெக்கரல். ஸோ ஆஃப்டர் இயர் மிஸ்டர் மேரி கியூரி, ஐ மீன் மிஸ்டர் பியரி கியூரி அண்ட் மிஸ்ஸஸ் மேரி கியூரி, ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ரெண்டு ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸை கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த சப்ஸ்டன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் ரேடியோ ஆக்டிவிட்டிங்கிற ப்ராசஸோட ஸ்பீடு வந்து அதிகமாயிடுச்சு ஓகேவா. ஸோ அப்போ ரேடியோ ஆக்டிவிட்டின்னு என்ன, ரேடியோ ஆக்டிவிட்டின் இஸ் த ப்ராசஸ், இஸ் த ப்ராசஸ் இன் விச் ஓகே spontaneous emission of radiation, spontaneous emission of radiations இதெல்லாம் such as alpha, beta and gamma rays, right, of the heavier elements, of the heavier elements, correct, are the heavier elements having the atomic number, having the atomic number greater than 82 is called radioactivity. இது natural radioactivity சொல்லுவாங்க. So இதுக்கு நம்ம external energy எதுவும் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. But if the atomic number is less than 82 ஆ இருந்துச்சு அப்படின்னா அந்த சப்ஸ்டன்ஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆர்டிபிஷியல் ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ். அப்ப அங்க நடக்கிற ப்ராசஸ் என்னது, ஆர்டிபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி ஆர் மேன்மேட் ரேடியோ ஆக்டிவிட்டி, ஆர்டிபிஷியல் ஆர் மேன்மேட் ரேடியோ ஆக்டிவிட்டி ஆர் ஒன் மோர் நேம் இஸ் என்னது, இன்டியூஸ்ட் ரேடியோ ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து ஐரேனிக்கலி தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ அந்த ஆர்டிபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி ப்ராசஸ் நடக்கும்போது உள்ளே இருந்து பாசிட்ரான் இந்த மாதிரி பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா. ஸோ இப்போ ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி ஐரேனி கியூரி, நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி வந்து ஃபர்ஸ்ட் ஹென்ரி பெக்கரல், அப்புறம் வந்து அந்த எலமெண்ட்ஸோட இது வந்ததுக்கு அப்புறம் அதோட ஸ்பீடு வந்து இன்னும் கொஞ்சம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அதிகமாயிருச்சு ஓகேங்களா.
ஸோ இது வந்து ரேடியாக்டிவிட்டி ப்ராசஸ் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்த டாபிக்ஸ் போகும்போது நமக்கு அது ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் நல்லா தெளிவாக படிச்சுக்கோம். ஓகேவா? தேங்க்யூ.